தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த விலையில் நல்ல தரமான எல்இடி டிவி, த டிவி ஷாப்பில் மட்டும் ரூபாய் 3499 முதல். 10 வயசுலேருந்து தாத்தா கூட போனேன். தாத்தா போனதுலேருந்து நம்மளுக்கு மொத்தமே போயிடுச்சு. அதிகமாக வெட்டியிருக்கேன் கையில. எந்த அளவுக்கு காயம் அது? இங்க இருந்து இங்க வரைக்கும் தண்ணி இருக்குது. ஆமா, அது அவ்வளோ பெரிய இதுல இருக்கு. கொஞ்சம் சிலிப்பாகனா காலில் இருந்துடும். அப்போ கூட நின்று அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பாடு கொஞ்சம் குறையாம போயிடுச்சுன்னா கூட சண்டை போடுவோம். ஆமாம், கவனம் ஃபுல்லாக வந்து அங்கே தான் இருக்கும். நாலா பக்கமும் வேலை வந்து நம்ம பார்க்கணும். அப்போ தான் அது ஒரு சாப்பாடு இறங்குற மாதிரி நாலு சாப்பாடும் இறங்கும். என்ன படிச்சிருக்கீங்க பாய்? நான் வந்து 10th. சார், ஒரு வேலை நம்ம படிச்சிருந்தா நம்ம இந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்திருக்கலாம். இல்லை, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. தாத்தா சம்பாதிச்ச மாதிரி பேர் சம்பாதிக்கணும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நம்மளுக்கு இல்லை, ஒயிட் ரைஸ். ஊருக்கு வந்து பிரியாணி செஞ்சான்ட்டு நீங்கள் வெள்ளை சாப்பாடு சாம்பார் சாப்பிட்டுக்கலாம். ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, ரொம்ப ஏழப்பட்டவங்க. சொன்னாங்கன்னா நம்ம போய் சும்மா செய்யணும். அந்த மாதிரி எவ்வளோ ஒரு திருமணத்துக்கு சமைச்சிருந்தீங்க பாய்? காசே வேண்டாம், நாலஞ்சு இடத்துல செஞ்சு. என்னைக்காவது ஒரு சளிப்பு அப்படின்றத ஏற்பட்டு வேலைனா வந்து தான் செஞ்சு தான் ஆகணும். என்ன சொல்லுவாங்க, இங்கே செய்கிறாங்க நம்ம கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. ஒரு சிலர்னால் அதை ஏற்றுக்க முடியாது. நம்ம வளர்ச்சி பொறாமை அப்படின்றதெல்லாம் டெய்லியும் வேலை செய்கிறான்னு சொல்கிறான் ஒருத்தன். ஆண்டவன் புண்ணியத்தில் ஆண்டவன் வந்து நிறைய சான்ஸ் கொடுத்தான். அந்த சான்ஸில் நம்ம ஜெயித்தோம். வந்து அப்படி இந்த பரபரப்பு இல்லாம ஒரு எக்ஸ்பிரஸ் வேகத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ரிலாக்ஸ்டா உட்காந்து பாக்குறதே ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கும் போது எப்படி இருக்கும்? கொஞ்சம் டயர்ட்னஸ் போவோம். நம்மளுக்கு கொஞ்சம் கிளீனா வேலை முடிஞ்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வேலையில பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிளீனா இருக்கணும் இல்லையா? இப்போ வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் என்ன எப்படி சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க? பெட் நேம் ஏதாவது வச்சிருக்காங்களா செல்லம்மா? இல்லை, சைஃப் பை தான். உங்களை பத்தி சொல்லுங்களேன், சின்ன வயசுல எப்படி, எந்த வயசுல சமைக்க ஆரம்பிச்சீங்க? 10 வயசுலேருந்து தாத்தா கூட போயினார். எங்க பிறந்து வளர்ந்ததுலேருந்தே சொல்லுங்க. வேலூர் தான், சைதாப்பேட்டை. 10 வயசுல சமைக்கலாம். அவங்க தாத்தா கூட போய் என்ன என்னெல்லாம் பண்ணியிருந்தீங்க? ஏன்னா இப்போ தெரியும் ஒரு பக்குவம்னா என்ன. இப்போ வந்து நம்மளுக்கு வேலை கற்றுக்கனால நம்மளுக்கு தெரியும். அப்போல்லாம் வந்து தெரியாத வேலை தானே. எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கின்னு ஒரு ஆளாக இப்போ நிற்கிறோன்னா அவங்க தான் காரணம். தாத்தா கூட வந்து இருந்து இந்த வேலையெல்லாம் கற்றுக்கும் போது சின்ன வயசு வேறு, 10 வயசுங்கும் போது விளையாடுதானே தான் நமக்கு இருக்கும். உப்பு போடு, அதை போடுன்னு சொல்லுவோம். போதாத்தா நான் போட மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவீங்களா? இல்லை, நம்ம தாத்தா தான் போடுவார். மனவாத்தூர்லாம் நம்மளுக்கு காமிப்பார். அதில் விளையாட்டு தானே இருந்ததா? அப்போ இல்லை, நமக்கு அப்போ நம்மளுக்கு அப்போவே வந்து வேலை இன்ட்ரெஸ்ட் தான் ஜாஸ்தி. குடும்ப சூழல் எப்படி இருந்தது பாய்? ஒரு வறுமையான பின்னணி அவங்களோடது எப்படியான ஒரு நிலைமை? நிலைமை ஆண்டவன் புண்ணியத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணிட்டு? அப்பா வந்து ஆட்டோ டிரைவர், இப்போ கூட ஆட்டோ டிரைவர் இப்போ ஓட்டிட்டு இருக்காரு. சரி சரி. என்ன தாத்தா வந்து வளர்த்துங்க? தாத்தா கூட தாத்தா தான் வளர்த்தது. அவங்க கூட தான் இப்போ. எவ்வளோ செல்லம் தாத்தாக்கு? நீங்கள் பையன் மாதிரி வளர்த்தாரு, வேலை கற்றுக் கொடுத்தாரு, எல்லாம் வரும். நினச்சிக்கிறது உண்டா தாத்தாவை? அப்போ டெய்லியும் டெய்லியும் நினைக்கிறது தான். அடுப்பு பத்ததுக்கு அது முன்னாலே நினச்சிட்டு தான் பத்தது. மிஸ் பண்ணுறீங்களா தாத்தாவை? ஆமாம். இல்லை இல்லை, அவங்க இருந்தால் தண்ணி தான். என்னாச்சு, எவ்வளோ வயசு வரைக்கும் இருந்தார், வாழ்ந்தார்? 70 இருக்கும், 8 வருஷம் கிட்ட. என்னாச்சு, உடம்புக்கு முடியாமல் இருந்துட்டு? இல்லை இல்லை, நல்லா தான், திடீர்னு தான். அப்போது உங்களுக்கு என்ன வயசு தாத்தா இருக்கும்போது? நம்மளுக்கு என்ன ஒரு 22. அது ஏற்றுக்க முடிஞ்சதா இல்லையே? ஏன்னா இவ்வளோ வருஷம் கை பிடிச்சி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தவர் தான். கஷ்டம்தான். இப்போது ஒரு கேப் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ தாத்தா இல்லை, நம்ம போய் ஆகணும் தொழிலுக்கு. அப்போ ஏதாவது ஒரு கேப் இருந்ததா? எப்படிடா போகிறது, நம்ம தனியாக எப்படிடா போகிறது? ஆண்டவன் புண்ணியத்தில் ஆண்டவன் வந்து நிறைய சான்ஸ் கொடுத்தான். அந்த சான்ஸில் நம்ம ஜெயித்தோம். அதனால் வந்து நம்ம ஒரு ஆளாக இப்போ வந்து உக்காந்துருக்கோம். இப்போ தாத்தா மறைஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழித்து நீங்கள் ஆயிடுச்சு? ஒரு 6 மாதம். 6 மாதம் எந்த இதுவும் இல்லை. ஏன்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு இல்லை, வேலை வந்து நேச்சு நம்மளுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க பையன்? ஏன்னா இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை, நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ப்புகள் வந்துட்டு. மாமா எல்லாம், மாமாங்க எல்லாமே சமையல்காரங்க தான். தாத்தாவுடைய பசங்க எல்லாமே, குடும்பமே சமையல்காரங்க. ஆமாம், அவங்க கூட இருந்தேன். அப்புறமா இப்போ கூட அவங்க கூட தான் இருக்கேன். அவங்கவுங்களுக்கு வேலைக்கு வந்தால் அவங்கவுங்க போய் செய்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தாத்தா கற்றுக் கொடுத்தாரு, மாமாங்கள்லாம் வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க, இப்போவும் சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்குன்னு ஒரு பேர் உருவாகி இருக்குல்லையா? இன்றைக்கி எங்கே கேட்டாலும் பேர் சொன்னாலே தெரிகிற அளவுக்கு ஒரு வளர்ச்சி அப்படின்றது. அது பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க மாமாங்கள்லாம் பார்த்து? சந்தோஷப்படுறேன். பரவாயில்லப்பா, நீ நல்ல ஒரு ஆள் ஆகிட்ட, இப்படியே நல்லாயிரு, இப்படியே மெயின்டைன் பண்ணிங்க போ, வேற கேள்விக்காத சொல்லுவாங்க. எவ்வளோ கவனமா இருக்கணும் பா? ஏன்னா சமையல்ன்றது நிஜமாவே இப்போ ஒரு 100 பேர் சாப்பிட்றாங்க, 1000 பேர் செய்யணும்னா நம்ம கவனம் ஃபுல்லாக வந்து அங்கே தான் இருக்கணும். நம்ம வந்து மாறிடக்கூடாது. நாலா பக்கமும் வேலை வந்து நம்ம பார்க்கணும். அப்போ தான் அது ஒரு சாப்பாடு இறங்குற மாதிரி நாலு சாப்பாடும் இறங்கும். இல்லை, கவனம் நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ நான் சில செய்திகளை நம்ம பார்க்குறோம்,
ஒரு ஹோட்டலில் வந்துட்டு ஏதாவது ஒரு பூச்சி விழுந்துருச்சு அதெல்லாம் சொல்லி செய்தியில் அதெல்லாம் தப்பு. அப்போது நம்ம வெளியே வச்சு சமைக்கும் போது அதில் எந்த அளவுக்கு கவனம் இருக்கும்? நம்மளுக்கு நம்ம திங்ஸ் போடும்போது கூட கீழே தார் பை போட்டு நம்ம போடுறோம், ஏன்னா நம்மளுக்கு மண்ணு கின்னு வேகக்கூடாதுன்னு. ஏதாச்சும் போட்டு வைக்கிறோம்னா நம்ம அங்கே டேபிள் மேலே வைக்கிறோம். இந்த மாதிரி சுத்தமாக நம்ம செஞ்சால் வந்து எந்த தொழிலும் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் செய்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு, இன்றைக்கி வந்து 600 பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 100 கிலோவில் செய்கிறீங்க, எவ்வளோ பேர் இதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு தேவைப்படும்? 4 பேர். அப்படி ஆளுங்க ரொம்ப டைட்டாக இருந்தாங்கன்னா ஒரு 3 பேரை கூட்டு போயிட்டு வேலை செய்யணும். ஆனால் அந்த 3 பேர் வச்சு சமாளிக்க, பாத்திரங்களை தூக்கி வைக்கிறது எல்லாம் பண்ணிடலாம். ஒரு நாளில் நீங்கள் வந்து வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாய் காலையிலேருந்து வேகமாக, ஏன்னா நீங்கள் வெடி காத்தாலேருந்து ஆரம்பிக்கணும். ஒரு 2 மணி 3 மணிக்கு நடுராத்திரியில் ஆரம்பித்து அந்த கல்யாணத்துக்கு ஏற்ற டைம் வரைக்கும் பண்ணி எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போய் படுக்கும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப அசதியாக போய் படுக்கிறது நம்மளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. போய் படுத்தாலும் அவ்வளோதான், திரும்ப காலையில் தான் எழுந்திக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் பாய்? இப்போது ஒரு வேலை செய்கிறாங்க, மூட்டு தூக்குறாங்கன்னா அவங்களுக்கு முதுகு வலிக்கிறதுலேருந்து கால் வலிக்கிறதுலேருந்து முதுகுலாம் சரியாக வலிக்கும். முதுகு கை கால்லாம் நல்லா வலிக்கும். ஏதாவது சின்ன வயசில் தெரியாமல் சுட்டுக்கிறது அடிப்பா அது எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அதிகமாக வெட்டியிருக்கேன் கையில். என்ன இந்த இவங்க மறியாமல் எந்த அளவுக்கு காயம் அது? இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கும். ஐயோ, ஃபுல்லாக இறங்குற அளவுக்கு சுடு தண்ணி இருக்குது. இல்லாமல் அது அவ்வளோ பெரிய இதில் இருக்குது. கொஞ்சம் சிலிப்பாகனா காலில் வந்துடும். அப்போ கூட நின்று அட்ஜஸ்ட் பண்ணி தான் செய்யணும். தான் தொடர்ந்து புகையிலேயே நிற்கிறதுனால பாய், இப்போ நம்ம இன்னைக்கு கேஸுக்கு நம்ம மாறி இருக்கோம், இன்னும் அட்வான்ஸ்டாக இண்டக்ஷன் ஸ்டவ் என்னென்னமோ நம்ம சொல்கிறோம். இப்போ ஆனால் நீங்கள் வந்து அந்த பாரம்பரிய முறைப்படியே சமைக்கிறீங்க, ஆனால் புகை அப்படின்றது இருக்குது, ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே இருக்குது, கண் இந்த மாதிரி உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னென்னு ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா வச்சிருக்கோம். ஆண்டவன் நல்லா வச்சிருக்கு. ஆனால் காயம் தீக்காய் ஆகிறது கை அதெல்லாம் ஆகிறது தான். என்னைக்காவது ஒரு சளிப்பு அப்படின்றது ஏற்பட்டது உண்டு? அது ஏற்படுறது தான், வரம் தான். இப்போ வேலைனா வந்து தான் செஞ்சு தான் ஆகணும். வேறு போய் அப்படி பார்த்தா நம்ம பேர் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, இங்கே செய்கிறாங்க நம்ம கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. அந்த தப்பான பேர் வந்து இப்போ ஒரே நேரத்தில் நிறைய இடத்துல ஒரே நேரத்தில் நிற்கா அப்படின்னு. இல்லை, இப்போ வேலை இருக்குதுன்னா யாரும் ஒன்றும் சொல்கிறதில்ல. வேலை இல்லாமல் நம்ம சும்மாவே சொல்லிட்டு இருந்தோம்னா அது ஆளுங்களுக்கு தெரிஞ்சு போகும். இல்லை, நீங்கள் கஷ்டப்பட்டது உண்டா? இப்போது ஒரே நேரத்தில் 2 இடங்களை கூப்பிட்றாங்க. ஆமாம், இப்போ அடுத்த வாரம் கூட இருக்குது, வேலூர்லேயே வந்து 2 இடத்துல இருக்குது ஃபங்க்ஷன். அந்த சிக்கல் எப்படி சரி பண்ணுறது? செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாதி வேலை செய்வேன், அங்கே பாதி வேலை செய்வேன், திரும்ப இங்கே வருவேன். லாங் டிஸ்டன்ஸ்னா முடியாது, நம்ம ஆளுங்க தான் வருவோம். அந்த மாதிரி ஏதாவது தவிர்த்துட்டு வருத்தப்பட்டது உண்டா? ஐயோ போக முடியாமல் போயிடுச்சு. உங்க நெருக்கமானவங்க நண்பர்கள் அந்த மாதிரியே போக முடியாம இருந்து? ஆமா, ரொம்ப நிறைய இருந்துச்சு. நான் கூப்பிட்டு வரல, சொந்த ஃப்ரெண்டு வச்சு. ஃப்ரெண்டெல்லாம் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்களே. நீங்கள் சும்மா அப்படி மேலாட்டமாக ஏண்டா வரல அப்படியெல்லாம் என்ன எவ்வளோ உரிமையாக திட்டிருக்காங்க? திட்டுவாங்க ஜாஸ்தி, அது நம்ம வெளிப்படுத்த முடியுமா? அது தப்பாகிடும். அதை சமாளிச்சிருந்தது அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் பாய். நிக்கா ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆயிடுச்சு. எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்களா? ஆ, ஒரே ஒரு பொண்ணு, 2 வயசு. இப்போது வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஒரு ஒரு கட்டத்துக்கு வளரணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை கடந்தால் வரணும். அது போராட்டம், வலி, வேதனை, அவமானம், இந்த மாதிரி அவமானங்கள் அப்படின்னு நீங்கள் கடந்து வந்ததெல்லாம் என்ன? சாப்பாடு கொஞ்சம் குறையாமல் போயிடுச்சுன்னா கூட சண்டை போடுவாங்க. ஆமாம், அவங்க அவ்வளோ செலவு பண்ணி இது இப்போ நம்மளை கூப்பிட்றாங்கன்னா நம்ம வந்து அங்கே தப்பாக செய்யக்கூடாது. அதில் தான் பேர் மைனாக கேறது. அதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு வந்து நல்ல ஸ்டேஜில் இருக்கும். இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு வளர்ச்சிங்கும் போது இதுவுமே இருக்கும். ஒரு சிலர்னால் அதை ஏற்றுக்க முடியாது. நம்ம வளர்ச்சி பொறாமை அப்படின்றதெல்லாம் அதுவும் ஜாஸ்தியாக நிறைய பேர் வைக்கிறாங்க. என்னெல்லாம் பேசியிருக்காங்க பாய் உங்கள் காதுக்கு வந்த செய்தி? என்ன டெய்லியும் வேலை செய்கிறான்னு சொல்கிறான் ஒருத்தன், அவனுக்கு எப்படி தான் வருதுன்னு வேலைன்னு சொல்கிறான். அது என்னன்னா சொல்லலாம், நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு கொடுக்குறவன் ஆண்டவன். இதெல்லாம் காதுக்கு உங்கள் காதுக்கு வரும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கு? இல்லை, நான் வேதனைப்படுறதே இல்லை. வேதனைப்படுறது ஆண்டவன் மேலே விட்டுருவான். சிரிப்பு என்ன? இந்த மாதிரி கேள்வி பாருங்க, என்ன உங்களுடைய ரியாக்ஷனாக இருக்கும்? சிரிப்பாக அப்படியே தான் இருப்பேன் நான். முகம் மாறுறது அதெல்லாம் எதுவும் நம்ம கிட்டே இருக்காது, அவன் பார்த்துக்கிறான் அவ்வளோதான். இப்போ ஒரு பெரிய ஆசை, பெரிய கனவு அப்படின்றது என்ன? தாத்தா போனதுலேருந்து நம்மளுக்கு மொத்தமே போயிடுச்சு. எவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லுங்க. ரொம்ப ஜாஸ்தி அவங்க தான் எடுத்து உள்ளத்தாங்க, நம்மளுக்கு வேலை கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ நம்ம வந்து செய்கிறோன்னா அவங்க தான் காரணம். நான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன், அவர் சொல்லுவார் அப்போ பையன் பேர் கூப்பிட்டு இருப்பார். அந்த பேரில் இப்போ வந்து ஞாபகம் வரும். அந்த மண்டபத்துக்கு போனான், அவங்க என்னை உட்கார அங்கே உக்காந்துன்னு கூப்பிட்டுனே இருப்பார். எப்படி என்னன்னு சொல்லி கூப்பிட்டு? சைஃபுன் தான் கூப்பிடுவான். இது சைஃபா, அது சைஃபான்னு சொல்லினே இருப்பார். எங்கேயாவது வெளியே போனதுண்ணா நீங்களும் தாத்தாவும் மட்டும்? எங்கேயாவது இப்போ எங்க என்ன பார்த்தீங்கன்னா நாகூர் போவோம், தர்கா போயிட்டு பார்த்து என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. சமையல் கலை தாண்டி நடந்தால் வந்து பெரியவங்க சின்னவங்க மதச்சின்னு எடுக்கணும், வேலை போய் செஞ்சால் பேர் இருக்கணும், அந்த மாதிரி செய்யணும், காசை பற்றி பார்க்கக்கூடாது, இல்லாதவனுக்கு விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கணுன்னா வாய்ப்பு ஒருவேளை ஒரே சமயத்தில் வருது, அதை அவங்க கேட்டாங்கன்னா சரி நீங்கள் பண்ணுங்க. ஆமாம்,
அந்த மாதிரி நடந்தது உண்டா பாய்? சும்மா கூட போய் செஞ்சது ஒரு தயக்கம் இருக்குல்ல. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து உங்க கேட்டு கேட்கறக்கும் உங்க மேல ஒரு பிரியம் இருக்கும், நீங்க தான் வந்து சமைச்சு தரணும்னு. ஆனா அவங்க சூழ்நிலை அப்படி இருக்காது. எப்படி கேட்கும் போது எவ்வளவு இதா இருக்கும் அவங்கள, நீங்க என்ன சொல்லுவீங்க உடனே? நான் அவர் பேச்சே கேட்க மாட்டேன், எதிர் பேச்சுதான் பேச்சுன்னு இருப்பேன் அவர்கிட்ட. அவங்களுக்கு சண்டை போடுற மாதிரி அவர் இது இது போட சொன்னா நான் அது போட மாதிரி இதான் போடுவேன் எடுத்துன்னு போவேன். அதாவது அவங்க கம்மி விலையில இது பண்ணிக்கலாம்னா அது வேண்டாம் இதே போட்டுக்கலாம் அந்த மாதிரி. அந்த மாதிரி எவ்வளவு ஒரு திருமணத்துக்கு சமைச்சிருப்பீங்க பாய்? காசே வேண்டாம், நாலஞ்சு இடத்துல செஞ்சு நம்ம தாத்தா நிறைய செஞ்சு. அவர் சுமார் எவ்வளவு பேருக்கு சமைச்சு? அவரு ஒவ்வொரு சர்வீஸ்ல பார்த்தோம்னா அது நிறைய, அது கணக்கு போட முடியாது. சுமார் நம்ம இல்லைனா கூட நம்ம நான் பிறக்கவே அப்பத்துலேருந்து அவர் செஞ்சிருக்காருனா அவர் அப்போ எவ்வளோ செஞ்சிருக்காரோ. என்ன என்ன படிச்சிருக்கீங்க பாய்? நான் வந்து டென்த். நீங்கள் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, இப்போ நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, சார் ஒரு வேலை நம்ம படிச்சிருந்தா நம்ம இந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்திருக்கலாம், இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அந்த விஷயமே இல்லை. தாத்தா சம்பாதிச்ச மாதிரி பேர் சம்பாதிக்கணும் அவ்வளோதான். இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் வரணும், இன்னும் வரணும். அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம இருக்கணும். இந்த போயிடணும். எப்படி இருக்கு தாத்தாவோட பேர் சொன்னா எப்படி இருக்கும்? ஏரியால இல்ல, நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கேட்டீங்கன்னா கூட சொல்லிடுவேன் அந்த அளவுக்கு பேர் வேலை. இதெல்லாம் எனக்கு இருந்தா இன்னுமே நல்லா இருக்கும், அதுக்காக நான் உழைச்சிட்டு இருக்கேன்னா. என்ன ஒரு கனவுகள் பெருசா? அப்படின்னா ஒன்றும் இல்லை சார், அஞ்சு வேலை பள்ளி வாசலில் போனோமா தொழுதோமா நம்ம வேலை என்னவோ நம்ம இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம சொன்ன மாதிரி வேலூர் ஆம்பூர் பிரியாணி அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு சுவை அப்படின்றது எல்லாருக்குமே வேலூர் ஒரு டேஸ்ட், வேலூர் ஒரு டேஸ்ட், ஆம்பூர் ஒரு டேஸ்ட். என்ன வித்தியாசம்? ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அப்புறம் செய்கிற செய்முறை தான் வந்து தனித்தனியாக வரும். என்ன அதான் கேட்குறேன், என்னென்ன வித்தியாசம்? செய்கிறதுக்கு கொஞ்சம் மசாலா கம்மி போடுவாங்க, அது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கும். நம்ம மசாலா கொஞ்சம் ஜாஸ்தி போடுவோம், இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி தான், ஊருக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் இன்றைக்கி தேதியில் நம்ம சொல்லும்போது நிறைய வெரைட்டி சொல்கிறோம். இப்போ சேலம் பிரியாணி சொல்கிறோம், திண்டுக்கல் பிரியாணி சொல்கிறோம், ஈரோடு பிரியாணி சொல்கிறோம், கோயம்புத்தூர் பக்கம் ஒரு மாதிரி பிரியாணி சமைக்கிறாங்க. இப்படி பல பிரியாணி நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி தேதியில், அவ்வளோவும் ஃபேமஸ் ஆகிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இதில் இப்படி சமைக்கிறாங்க இது இது அப்படின்னு வித்தியாசம் அப்படின்றது என்னெல்லாம் சொல்லுவீங்க? இப்போ வச்சு கட்டின மாதிரி இப்படியும் செய்யலாம். ரெண்டாவது கீழே மசாலா எல்லாம் வச்சுட்டு அரிசி போட்டு ஹைதராபாத் தம் பிரியாணி மாதிரி செய்யலாம். மூணாவது வந்து நம்ம அப்படியே தண்ணி அலந்து நம்ம பிரியாணி குஷ்கா செய்கிற மாதிரி கூட செய்யலாம். இப்போ பெரிய வித்தியாசம் அப்படின்றது நம்ம நார்த் பக்கம் பிரியாணி செய்யறாங்க, சவுத்துல நம்ம செய்யறோம். என்ன இருந்தாலும் நம்ம டேஸ்ட் வராது. என்ன வித்தியாசம் அது? என்ன நீங்க சொல்லுவாதே நம்ம டேஸ்ட் வராது. நம்ம வச்சு கொட்றோம்ல அவங்க எல்லாம் வடிக்க மாட்டாங்க. இப்போ நார்த் இந்தியா பிரியாணி நம்ம சொல்லுவோம், ஹைதராபாத் பிரியாணி, இதெல்லாமே அவங்களுக்கு நம்மளுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு? நிறைய வித்தியாசம். அவங்க தம்ல வேக வைக்கிறது எல்லாம் நம்ம எல்லாம் தாளிக்கிறோம். அவங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் எதுவும் போறதே இல்லை. அப்ப என்னதான் சேர்ப்பாங்க அவங்க? சேர்க்கறது அது மசாலா ஐட்டம் தான், இன்கிரீடியன்ஸ் தான். இங்க சென்னையில இருக்கிற ஆளுங்க கூட செய்யறது கூட வித்தியாசம் வரும், நம்ம செய்யறதுக்கும் அவங்க செய்யறதுக்கும். இப்போ ஒரு ஒரு பிரியாணி டேஸ்டா வர்றதுக்கு இதுதான் அவசியம் அப்படின்னு ஏதாவது சூட்சமா இருக்கு? இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, மசாலா உப்பு காரம் கரெக்டா இருக்கும், தானா வரும் டேஸ்ட். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நம்மளுக்கு இல்ல ஒயிட் ரைஸ் அப்படிதான் சாம்பார் பிரியாணி எல்லாம் சாப்பிடுவோம், லைட்டா தான் ஜாஸ்திலாம் சாப்பிடு. ஊருக்கு வந்து பிரியாணி செஞ்சு நீங்க வெள்ள சாப்பாடு சாம்பார் சாப்பிட்டு நம்மளே செஞ்சு நம்மளே பார்த்து முடிஞ்சு சாப்பிட்டு. ஏன்னா தினசரி செய்யறது இல்லையா, உங்களுக்கு பிடிச்சது வெள்ள சாப்பாடு சாம்பார் தான். ஆமா, அது கூட கொஞ்சம் சிக்கன் கிரேவி. இன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி பல உயரங்களை எட்டட்டும் எங்களுடைய பிகைன்வுட் சார்பா வாழ்த்துக்களை தெரியப்படுத்துறோம். நன்றி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த விலையில் நல்ல தரமான எல்இடி டிவி, தி டிவி ஷாப்பில் மட்டும் ரூபாய் 3499 முதல்.